ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மொறு மொறுன்னு பாவக்காய் ஃப்ரை வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாவக்காய் ஃப்ரைக்கு நான் ஒரு 6 பாவக்காய் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இந்த பாவக்காவை சைடில் இருக்க தோலெல்லாம் பீல் பண்ணிவிடுவோம். லைட்டாக கத்தியில் ஸ்க்ராப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணி எடுத்து வச்சுருவோம். இப்போ நம்ம பாவக்காவை நல்லா மெலிஸ் மெலிஸாக அரிஞ்சாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு பாவக்காவை நல்லா மெலிஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருவோம். அப்போ தான் பாவக்காய் நல்லா மொறு மொறுன்னு ஃப்ரை ஆகும். ஓகே, நம்ம கட் பண்ணி வச்ச பாவக்காவை இந்த மாதிரி மோர் தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நம்ம எல்லா பாவக்காவையும் இதில் ஒரு அரை மணி நேரம் சோக் பண்ணி வச்சிடலாம். மஞ்சத்தூள் ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி பாவக்காவை மோர் தண்ணியில் நம்ம ஆட் பண்ணுறதுனால பாவக்காவோட கசப்பு கொஞ்சம் கம்மியாகும். நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இது கூட. இந்த ரெசிபிக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு கடுகை பொரிய விட்டுடலாம். ஒரு ஸ்பூன் உளுந்து அதையும் நம்ம நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருந்த ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் இதை கடாயில் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம மோர் தண்ணியில் ஊற வச்சுருந்த பாவக்காவை இதில் சேர்த்துடலாம். பாவக்காய் ஓரளவுக்கு நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆனதும் நம்ம இப்போ தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு, ஒரு அரை ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு அரை ஸ்பூன் நான் சீரகத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். நான் வீட்டிலே அரைச்ச சீரகத்தூள் அது. இந்த ரெசிபிக்கு நான் பாவக்காய் மூடி போட்டு வேக வைக்காமல் ஓப்பன் பேனில் தான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் பாவக்காய் சாகி ஆகாமல் நல்லா மொறு மொறுன்னு வேகும். ஸோ நான் கொஞ்சமாக இந்த ரெசிபிக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் பாவக்காயோட கசப்பு கொஞ்சம் கம்மியாகும். நான் சொல்ல மறந்துட்டேன் வீடியோவில் நான் ஸ்டார்டிங்கில். இந்த ரெசிபிக்கு நான் லாஸ்ட்டில் கடலை மாவு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ தான் பாவக்காய் கொஞ்சம் கூட அந்த வாட்டரி கண்டென்ட் இல்லாமல் நமக்கு நல்லா மொறு மொறுன்னு வேகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் வேலியபிள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.